அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை, ஒரே ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பழகிற நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் பழகாத நபராக இருந்தாலும் சரி, புதுசாக லவ் பண்ணுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒற்றுமைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, ஒன் சைடாக யாரையாவது விரும்புகிறவங்க, இந்த மாதிரியான நபர்கள்லாம் பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க இது. ஆனால் பலன் பார்த்திங்கனாக்கா பக்காவாக கிடைக்கும் உங்களுக்கு, அது நாங்கள் கேரண்டியாக சொல்லுவோம். ஏனென்றால் கிராம்புக்கு இருக்கிற வசிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. அந்த கிராம்பை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வசியமுறை பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஒரே ஒரு கிராம்பு இருந்தால் போதும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கிராம்பு ஒரு கருப்பு கலர் நூல் போதும். அதுக்கப்புறம் மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷத்தில் ஒருத்தரை நீங்கள் எளிதாக உங்கள் பக்கம் வசியம் செய்து கொள்ளலாம். இது வந்து பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம், ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்யலாம். நண்பர்களுக்காக அல்லது மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நபர்கள் கூட இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். ஒரு கிராம்பு ஒரு கருப்பு நூல் போதும், ஒரு 1.5 அடி நீளத்துக்கு கருப்பு நூல். உங்கள் வீட்டில் தையல் நூல் இருந்தால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கருப்பு நூலாக தான் இருக்கணும், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. இதற்கு குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். அமைதியான சூழ்நிலையில் உட்காருங்க, இறைவன்கிட்ட 3 வாட்டி வேண்டிக்கோங்க. 3 முறை வேண்ட வேண்டும், இந்த வசிய முறையை நான் கையாள போகிறேன், எனக்கு இது வெற்றியை தர வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆசை வேண்டும் அப்படின்னு 3 முறை வேண்டிக்கிட்டு கிராம்பை கையில் எடுக்க நீங்கள் விரும்பும் நபர் அதாவது உங்களிடம் சேர வேண்டும். உங்கள்கிட்ட ஒற்றுமையாக இருக்கணும், உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது. உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அவர் கட்டுப்பட்டு இருக்கணும். உங்களுடைய சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற அந்த குறிப்பிட்ட நபருடைய பேரை 72 முறை சொல்லி கிராம்பு மேலே ஊதி விடணும். 72 முறை சொல்லி கிராம்பு மேலே ஊதி விட்டு வெறும் தரையிலலாம் உட்காராதீங்க. ஏதாவது விரிப்பு மாதிரி போட்டு உட்காருங்க. கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காரலாம், எங்கே வேணுன்னாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். இப்படி 72 முறை அவருடைய பேரை சொன்னப்பறம் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 333 தடவை சொல்லணும். 333 தடவை சொல்லி கிராம்பு மேலே 3 வாட்டி ஊதி விடணும். ஊதி விடுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட மறுபடியும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊதி விடுங்க. ஊதி விட்டப்புறம் கருப்பு நூலை அந்த கிராம்பில் கட்டுங்க. நல்லா ஒரு 3 இன்ச்சுக்கு நீளம் கருப்பு நூல் மிச்சம் இருக்கிற மாதிரி கட்டுங்க. ஃபுல்லாக சுற்றிடாதீங்க, ஒரு 2 முடிச்சு போட்டு கொஞ்சம் நூல் மிச்சம் வைங்க. இதை கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்ட போகிறீங்க. மரத்து மேலே ஏறிலாம் கட்ட முடியாது யாருனாலையும், கிளைகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ரொம்ப சின்ன கிளையாக இருக்கணும்னாக்கா மரத்துக்கு உச்சியில் போய் தான் கட்ட முடியும். அப்படிலாம் அப்படி கட்ட முடியாதவங்க வீடுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செடிகள் அல்லது போகிற வழியில் இருக்கிற சின்ன சின்ன செடிகளில் கூட கட்டலாம். கட்டும்போது கொஞ்சம் காத்தல் ஆடுற மாதிரி கட்டுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பலன் கிடைக்கும், இல்லைன்னா பார்க்குறவங்க வேறு மாதிரி ஏதாவது நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உஷாராக பண்ணுங்கள். உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி சைலண்ட்டாக பண்ணிட்டு மேட்ரை முடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு உண்டான மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டுப்பீங்க. யா முமி தூ, இந்த மந்திரத்தை 333 தடவை சொல்லி கிராம்பு மேலே ஊதி விடுங்க. ஊதி விடுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஊதி விட்டு கருப்பு கயிறெல்லாம் கட்டி நாங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.